அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கண்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்டிற்கோ அடிக்கடி கிளிகள் வந்தாலோ இல்லை நீங்கள் கிளிகளை பார்த்தாலோ இல்லை வானத்தில் பறந்து போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கிளிகளை பார்த்தாலோ நீங்கள் அடிக்கடி கிளிகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு மாடியில் ஏதாவது வந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு மரம் வளர்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளிகள் உங்கள் கண்களுக்கு அடிக்கடி தென்பட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னோர்கள் வந்து உங்கள் பித்ருக்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறாங்க, அவங்க வந்து என்ன நடந்தாலும் அவங்க பார்த்துக்கிறாங்க, அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நிகழ்வுகளுக்கும் அவங்களே அதாவது பொறுப்பாக இருந்து பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிகுறி தான் இந்த கிளிகள் வந்து அடிக்கடி கண்ணில் வந்து தென்படுறது. இது வந்து கண்டிப்பாக உணர்வு பூர்வமான ஒரு தகவல். ஏன்னா பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க அதாவது அவங்க சந்ததியிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம லைஃப்பை எப்படி நம்ம லைஃப் ட்ராக்கை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு தெரியும். நமக்கு நடக்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கிளிகள் ரூபத்தில் நமக்கு அடிக்கடி அவங்க காட்சி தர்றது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ இந்த மாதிரி கிளிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது, அவங்க ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பித்ருக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், அவங்க நிறைய நல்லது செய்ய ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிளிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த நல்ல தகவலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.